ஹலோ விபோஸ் இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா தொடர்ந்து சித்ராவோட தற்கொலை வழக்கில் புது புது மர்மங்கள் விலகிட்டே வந்துட்டுருக்கு சித்ரா தற்கொலை தான் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் சித்ரா தற்கொலை செய்யப்படலை கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சித்ராவோட தோழிகள் மற்றும் உறவினர்கள் எல்லா பேருமே சொல்றாங்க அந்த கொலைக்கு காரணம் ஹேமந்தா அப்படின்னு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க சித்ராவோட தாயார் கூட செய்தியாளர்கள் கிட்ட பேசும்போது ஹேமந்தா தன்னோட மகளை அடிச்சு கொண்டுட்டதா கூட சொன்னாங்க இந்த விஷயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கேன் இந்த நிலையில ஹேமந்த் அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்காரு இந்த விஷயம் தொடர்ந்து பரபரப்புகளை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமையில சித்ராவோட தற்கொலைக்கு என்ன காரணம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா சித்ரா கொலை செய்யப்படாமல் கூட இருந்தாலும் கூட அவங்க தற்கொலை தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு உறுதியாயிடுச்சு தற்கொலை செஞ்சாலுமே அதுக்கு காரணம் கண்டிப்பாக ஹேமந்த் அவர்கள் தான் அப்படின்னு குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு ஹேமந்த் அவர்கள் சித்ரா மேல சந்தேகப்பட்டிருக்காராம் நிறைய தடவை அவர் பொசசிவ் காரணமா சித்ராவை யாருக்கிட்டையுமே பழக விட மாட்டாராம் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து சித்ரா நடிக்கும் போது கூடையே இருந்து அவங்கள கண்காணிச்சிட்டு வருவாராம் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரமா ஷூட்டிங் ஸ்பாட்லேயே உட்கார்ந்துருப்பாராம் சித்ராவுக்கும் ஹேமந்த் அவர்களுக்கும் இதனாலேயே ஷூட்டிங் ஸ்பாட்ல தகராறுகள் ஏற்பட்டிருக்கு அதாவது தா மேல நம்பிக்கை இல்லாம தன்னை வியப்பு பாக்க வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படின்ற காந்தனால ரெண்டு பேருக்கும் தகராறுகள் ஏற்பட்டதாகவும் சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு சித்ரா மேல தொடர்ந்து ஹேமந்த் சந்தேகப்பட்டதா கூட போலீசார் விசாரணைல தெரிய வந்திருக்கு அதனால தான் கைது பண்ணி வச்சிருக்காங்க இந்த நிலையில சித்ரா கூட நடிச்ச சக நடிகைகள் கிட்ட ஹேமந்த் அவர்கள் பேசிருக்காரு அப்போ சித்ராவை ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் விட்டுட்டு போகும்போது சக நடிகைகள் கிட்ட என்ன சொல்லிட்டு போவார் அக்கா பார்த்துக்கோங்க சித்ராவை யார் கூடயும் பழக விடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாராம் இதை கேட்டு அவ சக நடிகைகள் அதிர்ச்சியில கொறஞ்சிருக்காங்க இன்னும் திருமணம் கூட நடக்கலை இப்படி சந்தேக புத்தியோட இருக்காரே அப்படின்னு அந்த விஷயத்தை சித்ரா கிட்டேயே பல நடிகைகள் சொல்லியிருக்காங்களாம் சித்ரா கிட்ட இப்படி தோழிகள் சக நடிகைகள்னு ஹேமந்த் விஷயங்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க இதனால தான் சித்ராவுக்கும் ஹேமந்துக்கும் தகராறுகள் ஆரம்பிச்சு ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் முத்தி போய் அதுக்கப்புறமா தான் சித்ரா அவர்கள் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற காரணங்களும் சொல்லப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு ஹேமந்த கிட்டத்தட்ட ஐந்து ஆறு நாட்களாக விசாரித்ததில் இந்த விஷயங்கள் வெளியே வந்திருக்கு இப்போ ஹேமந்த் அவர்களை கைது பண்ணி சிறையிலையும் அடைச்சிருக்காங்க மேலும் இந்த விஷயம் உறுதி பண்ணுறதுக்காக வேண்டி இப்போ சித்ராவோட தாயார்கிட்டையும் தந்தை கிட்டையும் விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் ஹேமந்த் அவர்களோட பெற்றோர்கள்கிட்டையும் விசாரணை நடத்தப்போறதாகவும் தெரிய வந்திருக்கு இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்